விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு கையில் ஒரு பெயிண்ட் டப்பாவோட ப்ரஷ் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க. ரவிவர்மா மாதிரி ஓவியம் வரைய போகிறான்னு பார்த்துக்கிருந்தா நரச்ச மண்டிக்கு டை அடிச்சுக்கி இருப்பாங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புவை நரைமுடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவுனீங்கன்னா முடி கருகருன்னு ஆகிடும். ஒரு முறை வாங்கி உபயோகித்து பாருங்கள். இறக்குமதினாலே நமக்கு ஞாபகம் வர்றது சைனா தாங்க. அதில் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் லாஜிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க எல்சிஎல் இம்போர்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. யார் யார்கிட்டயோ கார்கோவை கொடுத்துவிட்டு கஷ்டப்படுறத விட இவங்ககிட்ட புக் பண்ணிங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வரும், நீங்களும் நிம்மதியாக இருக்கும். வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிறேன். இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஏரியா கவுன்சிலராக வர்றாரு. அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. இவர் இல்லாத தகுதத்த வேலையெல்லாம் பண்ணி ஒரு கவுன்சிலர் அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அடுத்த கட்ட பதவியை பிடிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். இந்த சூழ்நிலையில் அவருடைய தொகுதிக்கு பை எலெக்ஷன் வருது. அந்த பை எலெக்ஷனில் எப்படியாவது போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு அரசியல் நையாண்டி படம். அரசியல் நையாண்டி படம்ன்றதுனால இந்த பத்திரிகையிலையும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வரக்கூடிய செய்திகளையும் துணுக்குகளையும் இந்த மீம்ஸையும் பட்டி டிங்கிரிங்கெல்லாம் பார்த்து படம் முழுக்க அங்கங்கே தெளிச்சு விட்டால் போதாதா, ஒரு அரசியல் நையாண்டி படம் ரெடி ஆகிடாதா அப்படின்னு நினைக்காம மூளையை கொஞ்சம் கசக்கி படம் பார்க்குற ஆடியன்ஸை கொஞ்சம் புத்திசாலி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணதுனால தான் இந்த படம் இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக வந்திருக்கு. படத்தில் ஹீரோ ஒரு ஏரியா கவுன்சிலரு. அவர் ஏரியாவில் இருக்கவங்களாம் ஏதாவது பிரச்சனைனா நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் சொல்லுவாங்க. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. உடனே இவர்கிட்ட வந்து சொன்னவுடனே இவர் ஃபோன் பண்ணி மிரட்டுவார். அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்வாங்க. இது வெளியேருந்து பார்க்க எப்படி இருந்தாலும் இது பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கும் இவருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். இது ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் இப்படி தான் எல்லா ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிறது நல்லா காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி செய்யக்கூடிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அமெரிக்க அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி சோசியல் மீடியா மூலமாக தான் ஜெயிச்சு பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும், அதை இன்றைக்கி இடைத்தேர்தலில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு கொண்டு வந்தது ஒரு புது விஷயமா இருந்தது. அதில் காமிச்ச சில சீன்கள் மொக்கையாக இருந்தால் கூட, ஆனால் அந்த விஷயந்தான் படத்துலேயே ஒரு புது விஷயமா இருந்தது. படத்தில் வசனம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த ரோட் சீன்லாம் சொல்லுவார், இந்த பிரச்சனைலாம் தீர்க்கணும்னா ஜனங்கக்கிட்ட ஒரு 6 அடி ஸ்கேல் இருந்தால் போதும், ஆனால் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் பேசுகிற வசனம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஹீரோ வந்து திருந்திட்டாரு நல்லவர் ஆயிடுவார்னு பயந்தோம், அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் வேறு மாதிரியாக ஒரு கிளைமேக்ஸ் வச்சாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமா எல்லாருக்கும் புரியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் தமிழக அரசியலை தொடர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். செல்வராகவன் இதுக்கு முன்னால் 2ஆம் உலகம்னு படம் பண்ணார். அந்த படத்தை பிவிபி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஓவர் பட்ஜெட் ஆகி போச்சு, படமும் சரியாக போகலை. சுமாராக 50 கோடி ரூபாயில் எடுத்த அந்த படம் பெரிய லாஸ் ஆனதுனால அந்த லாஸுக்கு செல்வராகவும் குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபா பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணி முடித்தாங்க. அதில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இந்த 10 கோடி ரூபாயை பணத்தை செட்டில் பண்ணாமல் செல்வராகவும் இனிமேல் படமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அந்த 10 கோடி ரூபா பணத்தை செட்டில் பண்ணணுன்னா அடுத்தபடியாக தனுஷியோ சிம்புவோ வச்சு செல்வராகவன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதில் வர்ற பணத்தை எடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது என்ன காரணமோ அது நின்று போச்சு. 2ஆம் உலகம் மாதிரியான படம்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் இருந்தால் போதும், 2ஆம் உலகம் படத்தை எவன் வேணால் எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு தான் செல்வராகவன் மாதிரி விஷயம் தெரிஞ்ச டைரக்டர் வேணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான செல்வராகவன் படம் பாணியிலேயே இந்த படமும் அமைஞ்சிருக்கு. செல்வராகவன் படத்தில் எப்படி அடல் சூழ்நிலை சீன்லாம் இருக்குமோ இந்த படத்துலையும் அது கண்டிப்பாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு செல்வராகவன் படம் பார்த்த மாதிரி இருக்குது. எப்படி செல்வராகவன் படங்களில் குடும்பத்தோடு போய் பார்க்க முடியாத அடல் சூழ்நிலை சீன்லாம் இருக்குமோ இந்த படத்துலையும் அது இருக்குது. அந்த படங்கள் அளவுக்கு இந்த படத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியலனா கூட, தனிப்பட்ட முறையில் இதுவும் ஒரு வித்தியாசமான படம் தான். நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிறேன். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.